தலைப்புச் செய்திகள். இளைஞர்கள் தமது எதிர்காலத்தை சுதந்திரமாக தேர்ந்தெடுக்க புதிய கல்விக் கொள்கை வழிவகுக்கும். சென்னை அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. குஜராத் மாநிலத்தில் சர்வதேச நிதி சேவைகள் மையத்தின் தலைமையகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல். நாடு முழுவதும் 120,000 ஆயுஷ்மான் பாரத் சுகாதார மையங்கள் செயல்படுவதாக அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மக்களவையில் தகவல். மாமல்லபுரத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி முதல் சுற்று ஆட்டத்தை மத்திய அமைச்சர்கள் அனுராக் தாக்கூர், எல் முருகன் தொடங்கி வைத்தனர். காமன்வெல்த் போட்டியில் முதல் முறையாக மகளிர் கிரிக்கெட், ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா பேட்டிங்.